வணக்கம் தினமலர் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஸ்ட்ரீட் பார்ட் டூ நைன்டீன் செவன்டி எயிட் லியானியாக்காவோடைய டேரக்ஷனில் இந்த திரைப்படம் ரெடியாகிருக்கு இந்த படத்தோடைய பார்ட் ஒன் பார்த்துருந்தோம் அதோடைய கண்டினியூட்டியாக தான் இந்த பார்ட் டூ இருக்குது அப்படின்றதுல டவுட்டே கிடையாது மறுபடியும் ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அவங்க ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஹாரர் ஃபேக்டர் அப்படின்றபோது இதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ரிவ்யூலையுமே சொல்லியிருந்தேன் தேவையில்லாமல் இந்த புகை மூட்டங்கள் தேவை இட அதை பார்த்தீங்கன்னா தேவையோ இருக்க அந்த ஒரு இடத்துல ஒரு சிஜி எஃபெக்ட் இல்லை அந்த ஒரு இடத்துல ஒரு ஷேடோ மூமெண்ட் அப்படின்றது அந்த ஒரு விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ஹாரர் ஃபிலிம் கொடுத்துருந்தாங்க அதுக்காகவே இந்த ஒரு டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சூப்பரான ஒரு லவ்வர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லெஸ்பியன் அவங்க பயங்கரமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய பார்ட்னர் ஒருத்தவங்க வந்து பாதிக்க அடைஞ்சிடறாங்க அந்த விச் மூலிமா பாதிப்பு அடைஞ்சிட்றாங்க அந்த என்ன பிளான் பண்ணுது இவங்களை சாகடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருக்குது அப்படி வெறியில் இருக்கும்போது இவங்க அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்ற கதை போகும் கடைசியில் எண்டில் காப்பாத்திட்டாங்கன்னு நினைக்கும் போது மறுபடியும் அந்த விச்சு அந்த சாபம் வந்து நீங்களே அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது தெரியும் வந்துடும் அதுக்கப்புறமா இந்த செகண்ட் பார்ட்லையும் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பயணத்தில் ஈடுபடுறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் நைன்டி எயிட்டில் இதே மாதிரி ஒரு கதை நடந்திருக்கு ஆனால் அப்போ அங்கே ஒரு பொண்ணு தப்பிச்சிருக்கா அது எப்படி அப்படின்றது தெரியும் அப்ப என்ன பண்ணியிருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் யார் அந்த பொண்ணு தப்பிச்சு போனது அப்படின்றது தேடுறாங்க தேடும் போது அப்போதையும் அந்த பொண்ணு யாருன்றது கிடைக்கல ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பத்தி தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா அவகிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதாவது பார்த்தீங்கன்னா தம்பி அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த லவ்வர் அந்த பாட்னரோட போறாங்க போய் பார்க்குறாங்க அங்க ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக நிறைய க்ளாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா அவகிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய பார்ட்னர் ஒருத்தர் இந்த மாதிரி பாதிப்படைஞ்சிருக்காங்க அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடுங்க எனக்கு இது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் நான் இதுல தப்பிக்கணும் ஏன்னால் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்றது நடந்துக்கிட்டே வருது இதை தவிர்க்கவே முடியல ஆனால் தயவு செய்து என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்றது சொல்கிறாங்க அப்போ அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டவொடனே சரி இந்த நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன் அதே தான் உங்களுக்கு இப்போ நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் ரிப்பீட் ஆகிருக்கும் அதை வச்சு நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா ஐடியாலஜினால் இந்த கதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கதை ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஆகவே மாட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்குது ஆனால் அவங்க பெருசாக வெளிக்காட்டிக்கு மாட்டேங்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாருமே ஒரு கேம்புக்கு போயிருக்காங்க அந்த கேம்ப் வந்து ஒரு நைட் கேம்பில் நடக்குது ஒரு டீம் ரெட்டுன்னு இருக்குது ஒரு டீம் இருக்குது இந்த ரெண்டு வந்து நைட்ல ஒரு பிளாக் வச்சிருக்காங்க அந்த ஃப்ளாக யார் கண்டுபிடிக்கிறாங்க அவன் தான் வின்னர் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த அக்காவோட லவ்வர் இருக்கான் தெரியுங்களா அவன் வந்து அந்த விச்சால பாதிப்படைகிறான் பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறமா அவனே அந்த ஹாரர் ஃபேக்டராக மாறுறான் மாறினதுக்கப்புறமா இந்த அக்கா தங்கச்சியை போட்டு தள்ளுறானா இல்லை அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் போட்டு தள்ளுறானா இல்லைனா இந்த அக்கா தங்கச்சி தப்பிச்சிட்றாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக பயங்கர சுவாரஸ்யமாக போகும்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக ஏன்னா இப்போது ஃபுல்லாக ப்ளஸ்ஸை பற்றி பேசலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் முழுக்க முழுக்க ப்ளஸ்ஸாக வந்து இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் வந்து எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு டோனுக்கு உங்களை கொண்டு போயிடும் அந்த தூக்க கலகம் அப்படின்றது உங்கள்கிட்ட இருந்து கலைஞ்சிடும் ஏன்னா ஒரு ஒரு செகண்ட் ஒரு பயம் டேய் இவனை எப்படியா சாவடிக்காகரா விட்டுறா பாவண்டா இவெல்லாம் பார்த்தாவே அப்பாவையாக இருக்கான் அடையடை இவெல்லாம் வெறும் வீட்டில் வந்து கேக் சாப்பிட்டுட்டு புஜு புஜுன்னு சுற்றுற குழந்தான் அவனை போய் ஏடா சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமும் ஒரு ஒருத்தரும் இறந்து போகும்போது அளவுக்கு சும்மா பகீர் 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 பகீர்னு இருக்குது அதை தாண்டி ஒரு ஹாரர் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியும் அந்த எஃபெக்ட்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு அந்த பயம் அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுப்பாங்க இங்கே அந்த எஃபெக்ட்ன்றதை தாண்டி அந்த ஆட்கள் மூலயமா அங்கே ஒரு ஹாரர் எலமெண்ட்டுக்காக ஒரு ஆளை உருவாக்கியிருக்காங்க அந்த ஆள் நார்மலான ஒரு ஆள் தான் இருக்கும் பெருசாக மேக்கப்லாம் கிடையாது அங்கங்கே கொஞ்சம் ரத்தம் வடிது அவள்தான் அவன் கையில் ஒரு ஆக்ஸும் அவன் பண்ணுற ஆட்டிடியூடும் இருக்கும் தெரியுங்களா சும்மா மிரட்டி விட்டுருது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் மெயினாக வந்து சேட்னஸ் சில்னி அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் ஏன்னா அவங்களை வந்து ஒரு ரெண்டு டோன் இருக்குது முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கள யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அது ஒரு மாதிரி வெறுப்பாக ஒரு மாதிரியான கேரக்டராக இருக்குது நமக்கே ஒரு வெறுப்பு வருது ஏன்னா இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய அன்பு பாசம் முக்கியமாக அவங்களை சுற்றி இருக்கவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்களோட இந்த கேரக்டர் சேஞ்ச் இருக்கு தெரியுங்களா அது ரொம்ப ஸ்மூதா ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க அதனாலே அவங்களுடைய ஆக்டிங்கு ஒரு மிகப்பெரிய ஹேட் ஆஃப் அதே மாதிரி இந்த ஹாரர் எலமெண்ட் ஒருத்தர் பண்ண சொன்னேன் தெரியுங்களா அந்த கேரக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆனவன் அந்த கேரக்டர் பண்ற விஷயங்கள்லாம் உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு அப்படின்ற சந்தேகமே கிடையாது இந்த படத்துடைய மியூசிக் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க மார்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்டன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்து மியூசிக்காக இருக்கட்டும் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற சந்தேகமே கிடையாது எடிட்டிங் ரகேல் அவங்க பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது ஏன்னா வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ எந்தளவு கிறிஸ்பாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கிறிஸ்பாக கட் பண்ணி தேவையில்லாத எந்த ஒரு விஷயமே இந்த ஒரு படங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க கடைசி வரைக்கும் அதுக்கு எடிட்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஆஃப் சொல்லி ஆகணும் ஏதே ஏன்னா எந்தெந்த இடத்துல அந்த விச் அப்படின்ற ஒரு ஃபீலை தரணுமோ அப்போ ஒரு சில அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க முழுக்க முழுக்க ரெட் டோனில் அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது முக்கியமாக இந்த படம் பார்க்கும்போதே தெரியுது அட்டை ஸ்ட்ரிச்சாக ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் பார்ட் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு பிளானிங்கோடு இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான படத்தை கொடுக்க முடியும் கரெக்டான கண்டினியூட்டியில் அதை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் அதே மாதிரி சினிமோடகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் சினிமோடகிராஃபியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயும் சரி செகண்ட் பார்ட்லேயும் சரி இதுக்கப்புறம் காட்ட போகிற தேர்ட் பார்ட்லேயும் சரி எல்லாத்துக்குமே இந்த கலர் டோன் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்போயுமே அவங்களுடைய கன்சிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தாண்டி இந்த படங்களில் எல்லாத்துலேயுமே ரசிக்க வேண்டிய விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றது கிடையவே கிடையாது அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆக்ஸோடு அந்த ஆள் நிற்பான் அதை ஒரு மாதிரி கீழே கேமரா வழியாக காட்டுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அல்டிமேட்டாக மிரண்டு ஓட ஆரம்பிச்சுருவீங்க அதில் சந்தேகமே கிடையாது அதே மாதிரி லாஸ்ட் சீக்வன்ஸ் அது வந்து ஒரு ஒய்ட் ஆங்கிளில் காட்டணும் அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கமிட் பண்ணும் அதில் இவங்களோட எமோஷன்ஸையும் அவங்க வந்து கன்வே பண்ணணும் அப்படின்றபோது அங்கே ஒரு ஃப்ரேமிங் வச்சுருப்பாங்க பாருங்க ஒரு நாலஞ்சு எலமெண்ட்ஸ்லாம் ஓடி வரும் அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சீரியஸ்லிங்க ஹார்ட் பீட்டெலாம் அடிக்க ஆரம்பித்து சும்மா தெருக்க ஆரம்பிச்சிருது டே தயவுசெய்து அவங்களை விட்டுருங்க எப்படியா நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க இந்த விச்சில் அந்த ஒரு சாபத்துலேருந்து எப்படி தான் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டையை நம்மளே பிச்சுப்போம் அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களும் எக்ஸலண்ட்டான ஒர்க் ஏன்னா ஒரு இடம் ஒரு நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி கார்டன் மாதிரி இருக்குது அதே இடம் ஒரு நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஒரு மால்குள்ளே இருக்குது அந்த ரெண்டு வேரியேஷன்ஸும் அவங்க காட்டியிருப்பாங்க அது ரெண்டுமே வேற லெவல் தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் நடக்கிற மாதிரி இந்த கதையை காட்ட போகிறாங்க பார்ட் த்ரீயில் அதுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த விச் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக அதுவுமே தரமாக இருக்கும் அப்படின்ற சந்தேகமே கிடையாது இந்த படத்தோடைய நெகட்டிவ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு பொறுத்தவரைக்கும் ஏன்னா டெக்னிக்கலாவும் ஸ்ட்ராங்காக இருக்குது கதையாவும் ஸ்ட்ராங்காக இருக்குது நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டும் நல்லா நடிச்சிருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல எனக்கு என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பாய்லர் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த சாட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கேரக்டருடைய ஒரு அப்பர் வருஷன் காட்டுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்டர் வருஷன் காட்டுவாங்க அந்த எல்டர் வருஷனுக்கும் இவங்களுக்கும் சம்மதமெல்லாம் இருக்குது ஏன்னா அவங்கள பார்க்கும்போது வந்து ஒரு ஆஃப் இண்டியன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் இவங்களை பார்க்கும்போது இந்த ஒரு அமெரிக்கன் மாதிரி இருக்காங்க கொஞ்சம் காஸ்ட்டுல கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தா இன்னும் இந்த படம் நல்லா இருந்திருக்கும் அதுதான் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்டா தோணுச்சு வேற எதுவும் பெருசா நெகட்டிவா தோணல நீங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்துருக்கீங்க செகண்ட் பார்ட்டும் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இருந்து உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே இருக்க காமன் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அது டடப்பாக பேசிக்கோங்க பிரவீன் கேஎஸ் பை